ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 MM சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடிகைகளோட ஃபேஸே போதும் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டிலில் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா. ரெண்டு வீடியோ வந்து நல்லா வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. ஸோ அந்த வகையில் இது வந்து மூணாவது வீடியோ. ஸோ ஒரு ஹெட்ஸ்அப் பார்க்காதவங்களுக்கு, ஸோ இப்போ இருக்கக்கூடிய நடிகைகள் இல்லாமல் முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நடிகைகள்லாம் வந்து பெருசாக கவர்ச்சி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கவர்ச்சி காட்டாமல் இருக்கக்கூடிய நடிகைகள்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்னேகா அவங்கெல்லாம் வந்து பெருசாக வந்து கவர்ச்சி காட்ட மாட்டாங்க. நயன்தாரா அளவுக்கு வந்து டூ பீஸ் போட்டு வந்து கவர்ச்சி காட்டல. இருந்தாலும் அவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷனே போதும், ஜூம் பண்ணி அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் காட்டினாலே வந்து நிறைய பசங்க அவுட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஃபேஸ் இருக்கக்கூடிய நடிகையில் ஸ்னேகா, அதுக்கப்புறம் நயன்தாரா. ஸோ இப்போ ஜூமிங்கில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அவங்களுடைய ஃபேஸே போதும், கவர்ச்சிகரமான உடலும் சேர்ந்து ஃபேஸும் இருக்கக்கூடிய நடிகைகள் வந்து ஸ்னேகாவும் நயன்தாராவும் சொல்லி நிறைய வீடியோஸில் முன்னாடி வீடியோஸில் பார்த்தணும். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்க்க போகிற நடிகை யாரும் இவங்க வந்து ஒரு சீரியல் நடிகை. ஸோ 31 வயசாகக்கூடிய ஒரு சீரியல் நடிகை வித்யா பிரதீப். ஸோ இவங்களை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க வந்து ஆலப்புழாவில் பிறந்த ஒரு 31 வயது சீரியல் நடிகை. ஸோ அங்கிருந்து மாடலிங்கில் வந்து துறையில் வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன மாடலிங்கில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ் சீரியலில் நடித்தாங்க, மலையாள சீரியல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து நிறைய சின்ன சின்ன ரோல்ஸ் முதல்ல பண்ணாங்க. ஸோ மாடலிங் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து சீரியலில் நடித்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பங்காரா அப்படின்ற ஒரு கன்னட சினிமாவில் நடித்தாங்க, அதுக்கப்புறம் கலரி தடம் அப்படின்னு சொல்லி தமிழ் சீரியல் தமிழ் படத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நடித்தாங்க. எல்லாமே வந்து ஒரு ஒரு ஹீரோயின் ரோல் இருக்கும், இல்லைனா ரெண்டு ஹீரோயின் ரோல் இருக்கும், இல்லைனா வந்து ஒரு சின்ன ரோல் சப்போர்ட்டிங் ரோல், அந்த மாதிரி தான் இவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிது. ஏன்னா அதுக்கு ரீசன் இவன் வந்து கவர்ச்சி காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டடியாக நின்னதுக்கான ஒரு ரீசன் தான். அதுக்கப்புறம் நாயகி அப்படின்ற சீரியலில் 2 வருஷம் கிட்டத்தட்ட ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க தமிழில். ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பெருசாக பட வாய்ப்புகள் கிடைக்கல. ஏன்னா நிறைய சொல்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து என்னதான் வந்து ஃபேஸ் வந்து ஒரு ரக்கடாக வந்து கவர்ச்சிகரமான ஒரு ஃபேஸ், இவங்க வந்து எக்ஸ்பிரஷன் மூலமே வந்து வேலையை முடித்தாலும் அது வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்க முடியாது இல்லையா. ஸோ நடிகை ஸ்னேகாவும் வந்து எக்ஸ்பிரஷன் மூலம் வேலையை முடித்தாலும் கவர்ச்சிகரமான ரியாக்ஷன்ஸ் கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த பாடியான உடல் ரீதியான அந்த கவர்ச்சி தேவைப்படுது. ஸோ அது ரொம்ப நாளைக்கு ஸ்டடியாக நிற்க முடியாது. ஸோ அதுவும் வந்து அவங்க முரட்டு காலி 2ன்றதெல்லாம் வந்து சுந்தர்சி கூட முரட்டத்தனமாக வந்து கவர்ச்சி காட்டினாங்க. ஸோ அந்த வகையில் பிரதீப் வித்யா பிரதீப் அவங்க கவர்ச்சி காட்ட முடியாதுன்றதால இவங்களுக்கு இந்த பெருசாக நடிகைக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இவங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபேஸ், ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஃபேஸு. இவங்க க்ளோஸ்அப்பில் பார்த்தாலே போதும், இவங்களுக்கான எக்ஸ்பிரஷனும் சரி, இவங்க வந்து அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அந்த ஆடையில் குறைச்சிட்டு டூ பீஸ் போட்டு வந்து கவர்ச்சி காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனே முடிச்சு விட்றோம் வேலையை. இது வந்து என்னுடைய கமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வித்யா பிரதீப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சீரியல் நடிகை. ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா காயத்ரி. ஸோ காயத்ரி இவங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இவங்க வந்து தமிழ் சீரியலில் ஒரு ரக்கடான ஒரு ஆன்டி. ஸோ பயங்கரமாக வந்து ஃபேஸ் எக்ஸ்பிரஷனில் வேலையை முடிக்கக்கூடிய ஆன்டி. இவங்க எப்போவுமே வந்து எப்படா கவர்ச்சி காட்டவங்க, எப்போ இவங்களுடைய ஆடைகள் விலகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து காத்துட்ருக்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு இவங்களுடைய ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி ஒரு குடும்பப்பாங்கான ஒரு ஒய்ஃப் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு நடிகை தான் இவங்க. ஆனால் இவங்களுடைய எக்ஸ்பிரஷன் எல்லாமே வந்து பயங்கர வந்து கவர்ச்சிகரமாக இருக்கும். இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி இவங்களோட ஃபேஸே போதும் மொத்த வேலையை முடிக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு வந்து இவங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு ஃபேஸ்னு சொல்லலாம், ஒர்த்து வருமானுவாங்களே. அந்த மாதிரி காயத்ரி யுவராஜோடைய ஃபேஸ் ரொம்ப 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 கவர்ச்சிகரமாக இருக்கும். ஸோ அவங்கள ஜூமில் பார்த்தாலே போதும் வேலை முடிச்சிடும். ஸோ அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி எல்லாமே வந்து செகண்டரி தான். ஸோ அந்த வகையில் வந்து வித்யா பிரதீப் அண்ட் காயத்ரி யுவராஜ் இவங்க ரெண்டு பேரும் என் லிஸ்ட்டில் இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணுற ஆக்டர்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.